வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீடியோல ரொம்ப க்ரீமியான ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரோக்கியமான கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் பார்க்க போறோம். முழு வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து கொதிக்கட்டும். இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கணும், அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். இது கூடால ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, அதாவது கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ இது மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நமக்கு பால் நல்லா கொதிச்சு காஞ்சாச்சு. ரொம்ப வத்த வேண்டாம், ஓரளவு கொதிச்சா போதும். ஏன்னா இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க, இது வந்து உடனே கெட்டியாகும். இனி இது கூடால ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கணக்குனா ஒரு 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இந்த அளவுக்கு கெட்டி ஆன பிறகு கொஞ்ச நேரத்துலேயே இது கெட்டி ஆகிரும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதில் நாம் இனி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம். உங்களுக்கு வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகியாச்சு. இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கோலா சாப்பிட்லாம். இப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்லாம், நல்லதாக இருக்கும். இதை நம்ம இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல். பாருங்க நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.